ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சித்தாள் நான்குக்குண்டான விடைக்குறிப்புகளை வந்து பார்த்தலாம். ஆல்ரெடி நம்ம சேனலை பயிற்சித்தாள் 1 முதல் 3 வரை வீடியோக்கள் போட்டிருக்கேன், அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸும் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து வேறு என்னென்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஒர்க் ஷீட் ஆன்சர் 4 இயல் 1 பருவம் 1, ஓகேங்களா? ஸோ மதிப்பீடு அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து விடை குறிப்புகளை பார்த்தலாம். நீங்கள் உங்களோட ஒர்க் புக்கை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து பாக்கு கூட்டல் இலை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாக்கு அதாவது பாகு கூட்டல் இடை, பாகிடை, ஓகேங்களா? ஸோ பாவிடை, பாகிடை, பாயிடை இப்படிலாம் வராது, பாகிடை கீ வரணும், ஓகேவா? இந்த கூ கூட்டல் இ கீ, ஓகேவா? ஸோ கூனா இக்கு குட்டல் ஊ வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பெரிய வகுப்பில் படிப்பீங்க. ஸோ இது வந்து 4th ஆப்ஷன், பாகிடை, இதுதான் வந்து சரியான விடை. அடுத்து உரைப்பகுதியை படித்து தேவையான இடங்களில் நிறுத்தற்குறியீடுக, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸ்லேருந்து வருது. தேவையான இடங்களில் நிறுத்தற்குறியீடு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷுவேஷன்ஸ் இருக்குல்ல, இந்த கமா, ஃபுல் ஸ்டாப்பு, கொஷின் மார்க்கு, ஆச்சரியக்குடி, அரைக்கால் புள்ளி, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம வச்சு எழுதணும். அதுக்கான ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? பறவைகள் இறக்கையை படபடவென அடித்து கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன, ஃபுல் ஸ்டாப், ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு புள்ளி வைக்கணும், ஓகேவா? யானை பிளிரியது, இங்கே வந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஆந்தை அலறியது, கீரிப்பிள்ளை செடியில் மறையிலிருந்து மறைவிலிருந்து ஓடியது, இங்கே ஒன்று, ஓகேங்களா? அடுத்து வந்து மயில் அகவியது, மயில் வந்து அகவும், ஓகேவா? ஸோ அதனால் அகவியது. பாம்பு தன் புற்றில் இருந்து வெளியே வந்து சீறியது. குதிரை கனைத்தது, இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நிறுத்தற் குறியிடுதல். ஸோ இதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிங்கன்னா முடிஞ்சமானது. அடுத்து ஒளி மரபு மற்றும் வினை மரபு தொடர்களை கண்டறிந்து பட்டியலிடுக. நான் வந்து டைரெக்டாக வந்து ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா ஒளி மரபு தொடர், வினை மரபு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஆப்ஷன், கீழே வந்து கோடிட்டு இடங்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆடு கத்தும், இதில் வந்து எல்லாமே இங்கே இருக்குது, அதை வந்து ஒளி மரபா அல்லது வினை மரபா அப்படிங்கிறத சொல்லணும். எதெல்லாம் சவுண்டு ஓசை வருதோ அதெல்லாம் ஒளி மரபு, மீதி இருக்கிறதெல்லாம் வினை மரபில் எழுதிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆடு கத்தும், கத்தும்னா அது வந்து ஒரு ஓசை உடையது இல்லையா? ஸோ அது வந்து ஆடு கத்தும் ஒளிமரபு, ஓகேங்களா? கூடை முடைந்தார், இந்த இடத்துல எந்த விதமான ஒரு சவுண்டும் கிடையாது, ஒலியும் கிடையாது, இது வந்து ஒரு ஒரு செயலை செய்கிறார், அதனால் வந்து அது வினை மரபு, ஓகேவா? கூடை முடைந்தார். ஆந்தை அலரும், ஆந்தை வந்து ஆந்தை கத்தக்கூடிய சவுண்டு தான் வந்து அலரும். இதெல்லாமே வந்து மரபு சொற்கள், ஓகேங்களா? ஆடு அலரும்லாம் எழுதக்கூடாது, ஆடு கத்தும் இது ஒளிமரபு, ஆந்தை அலரும் இது ஒளிமரபு. ஆடை நெய்தார், இது வந்து ஒரு செயலை குறிக்கிறது, அதனால் வந்து வினை மரபு, ஆடை நெய்தார் வந்து இங்கே வரணும். நாய் குறைக்கும், ஓகேவா? ஸோ நாய் குறைக்கும், நாய் வந்து குலைக்கும் இல்லையா? ஸோ அதனால் அதுவும் வந்து ஒளிமரபு சவுண்டுகளை வரும், ஓகேங்களா? சுவர் எழுப்பினார், சுவர்னால் அந்த செவர் வந்து சுவர் வந்து கட்டுதல் பணியை செய்து, ஓகேவா? ஸோ அது வந்து வினை மரபு. மயில் அகவும், மயில் கத்துறதுக்கு வந்து பார்த்தோம்னா வினை மரபில், அதாவது ஒளி மரபு சொல்ல வந்து அகவும் அப்படின்னு சொல்லுவாங்க, மயில் அகவும், ஓகேவா? அடுத்து யானை பிளிரும், சரிங்களா? இங்கே வந்து விலங்குகள் வந்து அதனுடைய ஒளி மரபு சொல், ஓகேவா? ஆடு வந்து கத்தும், ஆந்தை அலறும், நாய் குறைக்கும், மயில் அகவும், யானை பிளிரும், ஓகேங்களா? இது வந்து வினை, ஒரு செயல் நடைபெற்றுச்சுன்னா, ஒரு ஒரு ஒர்க்கு செய்கிறாருன்னா அது இடத்துல வந்து வினை, ஆக்ஷன், ஓகேங்களா? ஸோ கூடை முடைந்தார், ஆடை நெய்தார், சுவர் எழுப்பினார், பால் பருகினான், பால் குடித்தான், பால் தின்னான் அப்படிலாம் வரக்கூடாது, ஓகேவா? ஸோ பால் பருகினான், நீர் குடித்தான், ஸோ நீரை தான் வந்து குடிக்க முடியும், பால் வந்து பருகினான், இதுதான் வந்து சரியான மரபு சொல், ஓகேவா? ரைட். அடுத்து இங்கே வந்து சில வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பனி மலர், பனி மலை, பனி மூட்டம், ஓகேவா? ஸோ மூணுத்துக்குமே வந்து இது எடுத்து அப்படியே நேர நேராக எழுத வேண்டியது தான், பனிமலர், பனிமலை, பனி மூட்டம், ஓகேங்களா? சிம்பிள் தான். அடுத்து சிங்கத்தினுடைய இளமை பெயர், ஒரு சிங்கத்தின்
இளமை பயிர் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சிங்க குருளை. லாஸ்ட் கிளாஸ்ல வீடியோல பார்த்துருப்போம் சிங்க குருளை, ஓகேவா? அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 7. இனியன என்பேன் எனினும் தமிழை, என்னுயிர் என்பேன் கண்டீர். இத்தொடரில் எனினும் என்னும் இணைப்பு சொல். ஸோ எனினும் அப்படிங்கிறது வந்து ஒரு இணைப்பு சொல். இந்த சொல்லின் வாயிலாக நீ அறிந்து கொண்ட செய்தியை ஒரு பக்க அளவில் எழுதுக. நீங்களே கூட ஓனாக எழுதலாம், இல்லை அப்படின்னாலும் இதை ஒரு நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? கனினா அந்த பழம் இருக்குல்ல, கனியின் சுவை சுவையானது, கரும்பு சாறு சுவையானது, மலரின் தேன் சுவையானது, காய்ச்சிய பாகு சுவையானது, தென்னையின் இளநீர் சுவையானது, மாவின் பால் சாரி பசுவின் பால் சுவையானது. ஆனால் இத்தனை சுவைகளை விடவும் உயர்ந்தது எனது தாய்மொழியான தமிழ், அது என் உயிர் போன்றது, ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் வரிக்கான ஒரு சின்ன ஒரு விளக்கம் மாதிரி தான் இது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த விடை குறிப்புகளை பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.